அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்முடைய அடையாளமாக இருந்து இந்த சமூகத்தில் ஒரு அங்கீகாரத்தையும் பெற்று தருவது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பெயர் அப்படின்னே சொல்லலாம். இப்பொழுது நம்முடைய பெயரை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் நமக்கு கிடைத்த முதல் இயற்பெயர் என்பது தானாக அமைந்து விடுவது கிடையாது. அதற்கு பின்னால் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்முடைய பெயரானது நம்முடைய குணத்தையும் எதிர்காலத்தையும் பிரதிபலிக்குது. பொதுவாகவே நம்முடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் கண்டறியலாம் அப்படின்னு சொல்வாங்க. நிச்சயமாக அது ஒரு உண்மையான செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உங்களுடைய முதல் எழுத்தை போலவே உங்கள் பெயரின் மூன்றாவது எழுத்தும் உங்களுடைய குணத்தையும் ஆளுமையையும் சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது, ஒருவேளை உங்களுடைய முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் ஒரே எழுத்தாக இருந்தால் கூட அவை இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய அர்த்தம் மாறுபடுது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பெயரின் மூன்றாவது எழுத்து உங்களை பற்றி சொல்லக்கூடிய ரகசியம் என்னென்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக உங்களுடைய பெயரின் மூன்றாவது எழுத்து எது என்பதை பற்றி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் உங்களுடைய பெயரின் மூன்றாவது எழுத்து ஏவாக இருந்தது அப்படின்னா, இயற்கையிலேயே நீங்கள் காதல் உணர்வு மிகுதி உள்ளவராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏ அப்படின்னு சொன்னாவே ஆற்றலின் அடையாளமாக பார்க்கப்படுது. மேலும் இவர்கள் துணிச்சலானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பல மற்றும் பலவீனம் இரண்டுமே உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுடைய திறமையையும் சாகசத்தையும் எப்போதும் பிறருக்கு காண்பிக்க நிச்சயமாக விரும்பவே மாட்டீங்க. அடுத்து உங்களுடைய பெயரின் மூன்றாவது எழுத்து பி ஆக இருந்தது அப்படின்னா, உங்களுடைய அடிப்படை குணம் பாசம் அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது, நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் அனைத்து உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. மேலும் மற்றவர்களை எப்படி அக்கறையாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் சில சமயத்தில் உங்களுக்குள் எழக்கூடிய பேராசை உங்களை பலவீனமாக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. இதையடுத்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து சியாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் இனிமையான குணமுடையவராக இருப்பீங்க. மேலும் உங்களுடைய அப்பாவியான குணத்தாலும் இனிமையான பழகுவதன் மூலமாகவும் அனைவருடனும் எளிதில் நன்கு பழகக்கூடியவங்க. அதே சமயத்தில் நீங்கள் காயப்பட்டு விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கு பழிவாங்காமல் இருக்கவே மாட்டீங்க. மேலும் அனைத்திற்கும் மேலாக உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நேர்மை அப்படின்னே சொல்லலாம். இதையடுத்து உங்களுடைய பெயரின் மூன்றாவது எழுத்து டியாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் சமநிலை, கடின உழைப்பு மற்றும் பாதுகாப்பாக இருப்பீங்க. அதாவது, இவர்கள் எப்பொழுதும் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தமாகவும் பொருட்களை அதற்கு உண்டான இடத்தில் வைப்பதிலும் அக்கறை செலுத்துவாங்க. குறிப்பாக இவர்கள் இயற்கையிலேயே தலைமை பண்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. மேலும் இவர்கள் அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை குணம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பிடிவாதம் அப்படின்னே சொல்லப்படுது. இதையடுத்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து ஈயாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் இயற்கையிலேயே கருணையும் மென்மையும் குணமுடையவராக இருப்பீங்க. மேலும் எந்தவித சிக்கலையும் எளிதாக தீர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை மீதான ஆழமான எண்ணம் உடையவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய வசீகரிக்கக்கூடிய குணம் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நண்பர்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது. ஆனால் காதல் உறவுகளில் உங்கள் மீது நம்பிக்கை வருவது மிகவும் கஷ்டம் அப்படின்னே சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து உங்களுடைய பெயரின் மூன்றாவது எழுத்து எஃபாக இருந்தது அப்படின்னா, இந்த நபர்கள் அவர்களின் குடும்பத்தின் மீது அதிக அன்பு உடையவர்களாகவும் பொறுப்பானவர்களாகவும் இருப்பாங்க. முக்கியமாக காதல் உறவுகளில் இறுதி வரை நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் இவர்களிடம் பழி வாங்கக்கூடிய எண்ணமும்
வேஷமிடக்கூடிய குணமும் இவர்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இதையடுத்து உங்களுடைய பெயரின் மூன்றாவது எழுத்து ஜியாக இருந்தது அப்படின்னா இவர்கள் தனக்கென ஒரு தனி வழியில் வாழ்வாங்க. மேலும் இவர்களிடம் அதிக கற்பனை திறன் இருக்கும். அதே சமயத்தில் இவர்கள் அறிவுரையை வெறுக்க செய்வாங்க. மேலும் இவர்கள் எண்ணம் போல வாழ்க்கையை வாழ நினைப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. முக்கியமாக திறமையும் புத்திசாலித்தனமும் இருந்தாலும் கூட இவர்களுடைய பலவீனம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சந்தேகம் அப்படின்னே சொல்லப்படுது. இதையடுத்து உங்களுடைய பெயரின் மூன்றாவது எழுத்து ஹெச்சாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே யதார்த்தமாக பார்க்க முடியும். அதே சமயத்தில் பண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பாங்க. மேலும் அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய வியாபார குணத்தால் இவர்கள் எளிதில் தலைவர்களாக வருவாங்க. மேலும் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக எந்த எல்லைக்குமே செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இவர்களிடம் இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பொறாமை அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து உங்களுடைய மூன்றாவது எழுத்து ஐயாக இருந்தது அப்படின்னா இயற்கையிலேயே உதவக்கூடிய குணம் கொண்ட தூய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மற்றவர்களை சார்ந்து இருந்தாலும் ஆழமாக யோசிக்கக்கூடியவர்கள். மேலும் இல்லாதவர்களுக்கு யோசிக்காமல் உதவி செய்வாங்க. குறிப்பாக இவர்களின் பலவீனம் அப்படின்னு சொன்னால் இதுவே சில சமயங்களில் பலவீனமாகவே பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து ஜேயாக இருந்தது அப்படின்னா இவர்கள் சுறுசுறுப்பும் ஆர்வமும் உடையவர்களாக இருப்பாங்க. அதாவது வாழ்க்கையில் தனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று சிந்தித்து ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழக்கூடியவர்கள். குறிப்பாக இவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை அமைந்தது அப்படின்னா இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து உங்களுடைய மூன்றாவது எழுத்து கேவாக இருந்தது அப்படின்னா இவர்கள் மற்றவர்களின் கவனம் எப்பொழுதும் தன் மீதே இருக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பாங்க. இதனால் சில சமயத்தில் மற்றவர்களுக்கு எரிச்சல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வாழ்க்கையில் இவர்கள் எப்பொழுதுமே சமநிலைக்கும் மகிழ்ச்சிக்கும் முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. முக்கியமாக உறவுகளில் விளையாட்டுத்தனமாக இருப்பது இவர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். இதையடுத்து உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய மூன்றாவது எழுத்து எல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மீது எப்பொழுதும் ஒரு வித்தியாசமானதும் அதே சமயத்தில் தனித்துவமான கண்ணோட்டம் இருக்கும். முக்கியமாக இவர்களுடைய துணை அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு மிகவும் முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவர்கள் கூடவே பிறந்த சுட்டித்தனம் இவர்களை அனைவரும் விரும்புபவர்களாக வைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து எம்மாக இருந்தது அப்படின்னா இவர்கள் எப்பொழுதும் நேர்மையாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பாங்க. அதாவது மற்றவர்களை கவர்வதற்கு என எதையுமே செய்ய மாட்டாங்க. குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய விதிகளின்படி வாழ்வாங்க. மேலும் இவர்களுடைய பலவீனம் அப்படின்னு சொன்னால் அவர்களிடம் இருக்கக்கூடிய பிடிவாதம் மற்றும் முன் கோபம்தான் பலவீனமாக பார்க்கப்படும். இதை தொடர்ந்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து என்னாக இருந்தது அப்படின்னா இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் முழுமையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. குறிப்பாக இவர்கள் இயற்கையிலேயே அதிகமாக பேசக்கூடிய சுபாவம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக மற்றவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் தனக்கென ஒரு வழியை உருவாக்குவாங்க. இதையடுத்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து ஓவாக இருந்தது அப்படின்னா இவர்களிடம் இரக்கமும் பிரியமும் தானாக பிறந்த ஒரு பிறப்புகள் அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது இவர்களை கண்மூடித்தனமாக யார் வேண்டுமானாலும் நம்பலாம். முக்கியமாக மற்றவர்களின் முயற்சிக்கு இவர்கள் எப்போதுமே ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. இதையடுத்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து பியாக இருந்தது அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையின் மீது அதிக ஆர்வம் உடையவர்கள். அதாவது அனைத்திலும் தான் தான் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. முக்கியமாக தன்னை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதற்காக எந்தவித வேடிக்கையான செயலையும் செய்யக்கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து கியூவாக இருந்தது அப்படின்னா இவர்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு மர்மம் இருக்கும். அதாவது இவர்கள் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய எந்த ஒரு செயலையுமே பின்பற்ற மாட்டாங்க. மேலும் நேர்மையான இவர்கள் எப்போதும் சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க.
அது குறிப்பாக இந்த நபர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய சுய மரியாதையை இழக்க மாட்டாங்க. இதுவே சில சமயத்துல அவர்களின் பலவீனமாகவும் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை தொடர்ந்து உங்களுடைய மூன்றாவது எழுத்து ஆறாக இருந்தது அப்படின்னா இவர்கள் அதிக அளவு அறிவை உடையவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது மற்றவர்களின் மனக்காயங்களை குணப்படுத்துவதற்கெனவே பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்றாங்க. முக்கியமாக அமைதியை விரும்பக்கூடிய இவர்கள் வாழ்க்கை யதார்த்தமாகவே இருக்கும். இதை தொடர்ந்து உங்களுடைய மூன்றாவது எழுத்து எஸ் ஆக இருந்தது அப்படின்னா இவர்களைப் போல சிறந்த நேர்மையானவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் இவர்களுக்கு காதல் உணர்வு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லப்படுது. இயற்கையாகவே தலைமை குணம் கொண்ட இவர்களின் வசீகரம் எப்பொழுதுமே இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். இதையடுத்து உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய மூன்றாவது எழுத்து டீயாக இருந்தது அப்படின்னா இவர்கள் ராஜதந்திர குணம் உடையவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது. அதாவது இவர்கள் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடியவங்க. அதாவது அதிர்ஷ்டத்தை விட உழைப்பை அதிகம் நம்புவாங்க. மேலும் இவர்களிடம் இருக்கக்கூடிய வெகுளித்தனமும் உதவும் குணமும் அனைவரையும் விரும்ப வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து உங்களுடைய மூன்றாவது எழுத்து யுவாக இருந்தது அப்படின்னா இவர்கள் எப்பொழுதுமே ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புவாங்க. முக்கியமாக வலிமையான மனநிலையை உடைய இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும். மேலும் இவர்களுடைய ஈகோ காரணமாக அடிக்கடி தங்கள் உடன் இருப்பவர்களை காயப்படுத்துவாங்க அப்படின்னே சொல்லப்படுது. இதை அடுத்து உங்களுடைய மூன்றாவது எழுத்து வியாக இருந்தது அப்படின்னா இவர்களை போன்றவர்களை பார்ப்பது மிகவும் அரிது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த அளவிற்கு இவர்கள் உண்மையாக இருப்பாங்க. மேலும் இவர்களின் சிறப்பே இவர்களுடைய அதிகமான நினைவாற்றல். முக்கியமாக உறவில் இவர்கள் எப்பொழுதுமே பொறாமைப்படுபவர்களாக இருப்பாங்க. இதையடுத்து உங்களுடைய மூன்றாவது எழுத்து டபிள்யூவாக இருந்தது அப்படின்னா இவர்கள் இயற்கை மீது அதிக காதல் உடையவர்களாக இருப்பாங்க. மேலும் உறவுகளில் அடிக்கடி சிக்கல்களை சந்திப்பாங்க. குறிப்பாக அதை சரி செய்ய அவர்களுக்கு நீண்ட காலம் தேவைப்படும். மேலும் உங்களுடைய செயல்கள் சில சமயத்துல மற்றவர்களை வெறுப்படைய செய்யும் அப்படின்னே சொல்லப்படுது. இதையடுத்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து எக்ஸாக இருந்தது அப்படின்னா இவர்கள் எந்த ஒரு உறவிலும் முழுமையான அர்ப்பணிப்புடன் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவாங்க. முக்கியமாக இவர்களுடைய பலவீனம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பேராசை அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து ஒய்யாக இருந்தது அப்படின்னா இவர்கள் தங்களின் சுதந்திரத்திற்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதற்காக இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இவர்கள் சமூகத்தில் தங்களுடைய நிலை குறித்து அதிகமாக கவலைப்படுவாங்க. குறிப்பாக இவர்கள் தங்கள் இடத்தில் மட்டுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் மற்றவர்களின் இடம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கவே மாட்டாங்க. இதையடுத்து உங்களுடைய பெயரில் மூன்றாவது எழுத்து இசடாக இருந்தது அப்படின்னா இவர்கள் மிகவும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தன்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. முக்கியமாக லட்சியத்தை பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பாங்க. மேலும் சிறந்த முதலாளிகளாக இருக்க இவர்களுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதிலும் குறிப்பாக மற்றவர்களிடமிருந்து எப்படி வேலை வாங்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவே தெரிஞ்சு வைத்திருப்பாங்க. எனவே வியூஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய பெயரின் மூன்றாவது எழுத்து சொல்லக்கூடிய ரகசியம் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருப்பீங்க. முக்கியமாக உங்களுடைய பெயரின் மூன்றாவது எழுத்து எது அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க வியூஸ். தேங்க்யூ.